ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, 90s, ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. 2023-24 கல்வியாண்டில் செவிலியர் படிப்பிற்கு புதுச்சேரி அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்து இந்திய செவிலியர் கவுன்சில் செயலாளர் அறிவித்துள்ளதாக சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2023-24 இந்த கல்வியாண்டில் செவிலியர் படிப்பிற்கு புதுவை அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்து இந்திய செவிலியர் கவுன்சில் செயலாளர் அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்திய நர்சிங் கவுன்சில் 2023-24 கல்வியாண்டில் செவிலியர் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு இடம்பெற இருந்த பொது நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும், புதுச்சேரி மாநில மாணவர்கள் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு சென்டாக் மூலம் பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என உறுதியளிக்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 2023-24 கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்கான உத்தரவை வரும் 26 தேதிக்குள் தனது முடிவினை அறிவிப்பானையாக வெளியிட வாய்ப்பு உள்ளது. ஆகையால் சென்டாக் நிர்வாகம் தற்போது மருத்துவம், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், செவிலியர், யுனானி, சித்தா, ஆயுர்வேதா போன்ற நீட் சார்ந்த படிப்பிற்கு அனைத்து உரிய அனுமதிகளையும் பெற்று கலந்தாய்விற்கான விண்ணப்பங்களை பெற சுகாதாரத்துறையும் சென்டாக் நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக பெறப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள், மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரி, வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மாகே பல் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடாக பெற்ற பிடிஎஸ் இடங்கள், கால்நடை மருத்துவம், செவிலியர் போன்ற படிப்பிற்கு அரசு ஒதுக்கீடாக உள்ள இடங்கள், எம்பிபிஎஸ் இடங்களில் குறுக்கு வழியில் வெளிமாநில மாணவர்கள் சேராத வண்ணம் புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலம் மாணவர் சேர்க்கையின் போது வழங்கப்படும் சான்றிதழ்களை மிகுந்த கவனம் மற்றும் எச்சரிக்கையோடு வழங்கிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். கட்டண விவரங்களோடு சென்டாக் இணையதளத்தில் வெளியிட்டு கலந்தாய்வினை நடத்திட வேண்டும் என புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா வலியுறுத்தியுள்ளார். பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி, உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.